అయ్యాని సత్తం. అవును మేనిఫెస్ట్ తీర్రేన్. ఇంకేడా చచ్చుకుల వర్తంటాను అంటారు నడిచిట్టు తెర యారుమే ఇల్ల సత్తం మొట్టు వరుదు. యా అయ్యా అబ్బి పత్త ఉళ్ళ ఒకటి జపిచ్చారు. వాంగయ్యా వాంగయ్యా ఎసయ్యా వాంగప్పా వాంగయ్యా అయ్యా అయ్యా ఇదే కురల్. அடிக்கடி நான் ஜெபம் பண்ணும்போது ஆண்டவரே என்னை பயன்படுத்தும் ஆண்டவரே இந்த மாதிரி ஜெபம் கேட்டுப்பீங்க பார்த்துருக்கீங்களா? ஆண்டவரே என்னை பயன்படுத்துங்க, இந்த பாத்திரத்தை பயன்படுத்துங்க, இந்த களிமண்ணான என்னை நீங்கள் பயன்படுத்துங்க ஆண்டவரே. ஜெபிச்சிருக்கீங்களா? அப்படி ஜெபம்னு கேதுங்க பார்ப்போம். என்னை பயன்படுத்தும் என்று சொல்லுவங்களா? பாட்டே பாட்டிருக்காங்க, பண்படுத்தும் பண்படுத்தும் பயன்படு. பின்ன ஜெபம் பாட்டே இல்லாமல் பாட்டிக்கும்ல, பண்படுத்தும் பயன்படுத்தும். கர்த்தர் உங்களை எடுத்து பயன்படுத்த போகிறார். கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த இந்த ஆண்டில் கர்த்தர் எடுத்து உங்களே பயன்படுத்த போகிறார். சி, இப்போ பார்த்தீங்கன்னா என் மகள் வந்து எப்படியாச்சும் நீங்கள் எடுத்து பயன்படுத்துங்கன்றவர் என்னை பார்த்து, அப்பா பயன்படுத்துங்கப்பா, என்னையாச்சும் எல்லாம் எல்லாம் தெரியும், கம்ப்யூட்டரில் தெரியும், கொஞ்சம் பயன்படுத்துங்க, என்ன கொஞ்சம் பயன்படுத்து, மைக் கொடுத்து என்னை பயன்படுத்துங்க, எனக்கு எல்லாம் தெரியும், கொஞ்சம் பயன்படுத்துங்க அப்படின்னு எங்கள்கிட்ட கெஞ்சுவாளா கேட்பாளா சொல்லுங்கள். என்னுடைய மகள் கார் ஓட்டுறானுங்க, பயன்படுத்துங்க கேட்பாளா, உட்காருங்கப்பா வயசாயிடுச்சு பின்னாடி உட்காரு அப்படின்னு சொல்லி கார் எடுத்துருவான். காரை கொடுத்து என்னை பயன்படுத்துங்க, ஏதாச்சும் கொடுத்து பயன்படுத்த கேட்பாங்களா? பயன்படுத்துங்கன்னு சொல்லி கேட்டாலே நீங்கள் பிள்ளை இல்லை அர்த்தம், நீ அடிமை. என்னங்க அடிமை தான் பிள்ளை, எங்கள் பிள்ளை யாரும் பயன்படுத்துங்கன்றே சொல்ல மாட்டாங்க. என் பிள்ளை இன்னைக்கு என்னை பார்த்து பயன்படுத்துங்க சொல்லாது, என்னை பயன்படுத்த ஏன்னா அந்த வார்த்தை இருக்காது. நான் பிள்ளை, எனக்கு அப்பா சொன்ன அப்பா செய்வரா, சொன்ன அப்பா செய்வார். அதனால பயன்படுத்துங்கிற வார்த்தையை எடுத்துரு ஜோசுவான்னு ஆண்டவர் சொன்னாங்க. அடுத்த இப்போ சொல்கிறேன் உங்களுக்கு, இந்த வாரம் வந்த ரெவலேஷன் பயன்படுத்துங்க. ஒவ்வொரு வாரம் ஒன்று ஒன்று வரும் ஆசீர்வதிங்கிறது ஜபிக்கிறது தப்பு. ஏன் நாம் யார் முன்கூட்டியே எபேசியர் 1:3 நாம் சகல ஆசுபாத்தினாலும் ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கிறோம், ஆனாலும் ஆசிர்வதிக்கும் ஜெபிக்கூடாது. தாரும் வாரும் இறங்கும் ஏன் ஜெபிக்கூடாது? அவர் எல்லாவற்றையும் சிலுவையில் செய்து முடித்து, எனக்காக யாவையும் செய்து சிலுவையில் முடிச்சிட்டாரு. இனிமே எனக்கு செய்யறதுக்கு ஒன்றுமே இல்லை. அதனால நான் வந்து தாரும் வாரும் ஜெபிச்சேன்னா கத்தர் பயில கிறுக்குனாட்டு இருக்கும் பாரு. இப்போ நீங்கள் இந்த 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 பைபிள் வாங்கிட்டீங்க, வாங்க தம்பி, இந்த இது இது ஒரு பாட்டு புக் வாங்கிட்டு பாட்டு புக் வாங்கியாச்சு. இப்போ 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 வந்து எங்கள்கிட்ட கேட்குறாரு, வாங்கி வச்சுக்கிட்டு பாட்டு புக் கேளுங்க, பாட்டு புக் பாட்டு புக் கொடுங்க ஃபஸ்ட்டு, பாட்டு புக் கொடுங்க ஃபஸ்ட்டு, பாட்டு புக் கொடுங்க ஃபஸ்ட்டு, எல்லாம் யாட்டிருக்கு பாட்டு புக் தாங்க, தாங்க ஃபஸ்ட்டு, பாட்டு புக் தாங்க ஃபஸ்ட்டு, பாட்டு புக் தாங்க, பாட்டு புக் தாங்க ஃபஸ்ட்டு, தாங்க தாங்க ஃபஸ்ட்டு, பாட்டு புக் தாங்க ஃபஸ்ட்டு. இப்போ நான் செய்வேன், இப்போ நான் இப்போ எப்படி வைப்பேன், கிருக்னார் பண்ணாட்டிருக்கு பைத்திங்க இது பிடிச்ச தாரும் 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 கிருபை ஊற்றும், கிருபை தாங்க, கிருபை தாங்க, பலத்தை தாங்க, சொத்தை தாங்க, எல்லாமே எல்லாமே கையில் கொடுத்தாச்சு, கொடுத்தமா எல்லாமே கொடுத்தாச்சு, எல்லாமே இவர்கிட்ட தான் இருக்குது, எல்லாமே இங்கே இருக்குது, எல்லாமே இவர்கிட்ட இருக்குது. ஆனால் இவர் எங்கிட்ட என்ன ஜெபிக்கிறாரு, தாங்க கொடுங்க. இது மாதிரி கெஞ்சு, ஐயா சில ஆள் ஜெபம்னு பார்த்தா ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அதே மாதிரி இருக்கும் பாருங்க, சிக்னல் இருக்கிற மாதிரியே இருக்கும், சிக்னல் இருக்கிற மாதிரியே சில ஆளாக இருப்பாங்க பாருங்க, அவங்க பார்த்தீங்கன்னா ஐயா அப்படின்னு. ஒரு சர்ச்சுக்கு போயிருந்தேன் கார் நிப்பாட்டும் போது, கார் நிப்ப சொல்லிக்கிறேன் நான், அந்த ஃபாஸ்டிங் பேருக்கு நீங்கள் தான் என்ன செய்யணும் பிரசங்கம் பண்ண சொல்லி கூப்பிட்டுருந்தாங்க ஃப்ரைடே, இங்கேருந்து போயிருந்தேன் கார் எடுத்துகிட்டு போகும்போது ஐயா ஐயான்னு சத்தம். நானும் மணிஃபெஸ்ட் தேடுறேன், இங்கேடா சர்ச்சுக்குள்ள ஒருத்த வேண்டாம் நாட்டு நினச்சிட்டு தெர யாருமே இல்லை, சத்தம் மட்டும் வருது ஐயா ஐயா அப்படின்னு. பார்த்தா உள்ளே ஒருத்தர் ஜெபிச்சிருக்காரு அப்படி. நான் இப்போ சோ அமைதியாக இருப்பா, என்னப்பா பிச்சைக்காரன் கூட பயங்கரமாக கே இப்படி சா சவுண்ட் விடுற, தாங்கய்யா வாங்கய்யா எஸ்ஐயா வாங்கப்பா வாங்கய்யா ஐயா ஐயான்னு இதே குரல்.
அப்படியே யோசிச்சேன். அதுக்கப்புறம் பிரசங்கம் பண்ணேன், தாங்க கொடுங்க செய்யுங்க ஊற்றுங்க இறங்குங்க. சிலவங்கெல்லாம் இறங்க மாட்டேன், அவன் இறங்க மாட்டேங்கிறார், இறங்கும் இறங்க மாட்டேன், இறங்கும் இறங்க மாட்டேன். ரெண்டு பேருக்கு ஒரே லட்டாயா இருக்குது, இறங்காண்டவரே இறங்கிதாயா மேலே ஏறிட்டேன், இறங்கி சிலுவையில் எல்லாத்தையும் செஞ்சுட்டு நான் மேலே திரும்பி பிடி இறக்கிட்டே இருந்தேன் அர்த்தம். இறங்குங்க 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 கான்செப்டே தப்பு. ஏன்னா இதெல்லாம் என்னென்னா அவங்க எப்படி பார்க்குறாங்கன்னா வேறு விதத்தில் பார்க்குறாங்க, மனுஷனாகவே பார்க்குறாங்க. பாருங்கள் என்ன பைபிளில் எல்லாமே செஞ்சு முடிச்சாச்சுங்க, உனக்கு வேண்டிய சுகத்தையும் பலத்தையும் தீர்க்காயுசையும் நல்வாழ்வையும் சம்பத்தையும் எல்லாத்தையும் அவர் செஞ்சு முடிச்சிட்டாரு, இனிமேல் எதுவும் கெஞ்சி தேவையில்லை. நான் இனிமே போய் எடுத்துக்க வேண்டியதுதான், எடுத்துக்க வேண்டியதுதான். வீட்டில் இட்லியெல்லாம் இருக்குது, செஞ்சாச்சு, இட்லி சிக்கன் எல்லாம் செஞ்சு முடிச்சாச்சு, பயங்கரமாக இருக்குது. இப்போ நான் போய் விழுந்து இட்லி கொடுங்கம்மா அப்படின்னா நான் பிச்சைக்காரேன். நான் போய் இட்லி எடுத்து வச்சு இந்தா எடுத்து இந்தா சாப்பிட்டு சாப்பிட்டு, நீ சாப்பிட்றியா இன்னும் சாப்பிடலையா, டைம் என்னாச்சு நான் சாப்பிட்டுக்கிறேன் பார் அப்படின்னா அவ்வளோதான். அது யார் அர்த்தம்? உரிமை. என் வீடு என் பிள்ளை என் குடும்பம் அது உரிமை, நான் பா எடுத்து சாப்பிட்ருப்பேன். வெளியிருந்து கேட்டால் நான் யார்? ஆமாம், அண்ணியன் அர்த்தம். இனி நீங்கள் அந்நீரும் பரதேசமாயிராமல் ஒரே வீட்டாரும் ஒரே நகரத்தாரும் ஒரே குடும்பமாக அப்படி ஆயிட்டோம் பாருங்கள். அதனால் சில கான்செப்ட் இருக்கு. ஏன்னா கத்தரை வேறு மாதிரி பழையப்பாட்டில் ப்ரொஜெக்ட் பண்ணிட்டாங்க, அதனால் அவங்களுக்கு கர்த்தர்னா இப்படி இருப்பார்னு நினச்சிட்டாங்க. நீங்கள் கத்தரை ஒழுங்காக பார்க்கணும், ஒழுங்காக படிக்கணும்னா பழையப்பாட்டில் பார்க்காதீங்க, புதிர்பாட்டிலையே பார்த்தீங்கன்னா. யாரை பார்க்கணும்? புதிர்பாட்டில் இயேசுவை பார்த்தீங்கன்னா தான் தேவனை புரிஞ்சுக்கொள்ள முடியும்.